வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம டொமடாச்சி கேம் எபிசோட் 5 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஷீபே மனபு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, நான் யாருமே கொலை பண்ணல, என்னை பத்தி யாரோ தப்பா வேணுமேனு எழுதியிருக்காங்கன்னு. அதுக்கு மனபு சொல்றது, உன்னை பத்தி தப்பா எழுதியிருக்காங்கன்னா நீ அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணி ஆகணும். இங்க நீ ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு சாட்சி இல்லைனாலும் நம்ம வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. அந்த பர்சன்டேஜ் அதிகமாக வந்துருச்சுன்னா நீ கொலை பண்ணல நாங்கள் ஒத்துக்கிறோன்னு. இப்போ ஷீபே வியூவர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கா, நான் கொலை பண்ணல, என்னை பற்றி யாரோ தப்பாக எழுதியிருக்காங்க, தயவு செய்து என்னை நம்பி எனக்காக ஓட் பண்ணுங்கன்னு. ஆனால் எல்லாருமே ஷீபேக்கு ஆப்போசிட்டாக தான் ஓட் பண்ணுறாங்க. சோடா போட்டி டென்ஜிக்கு தெரிஞ்சிருச்சு, இது எல்லாமே யூச்சியோட வேலை தான், அவன் தான் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. இப்போ யூச்சி ஷீபே கிட்ட ஆறுதல் சொல்கிறான், நீ கவலைப்பட வேணாம், நான் உன்னை டெஃபினட்டாக நம்புகிறேன், நம்ம 5 பேரில் யாரோ ஒரு துரோகி இருக்கான், அந்த துரோகி தான் வேணுமே நம்ம எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உடைக்க பார்க்குறான். நீ கொலை பண்ணல, ஆனால் நீ கொலை பண்ணபடி அவன் தான் எழுதியிருக்கான். ஸோ இதே மாதிரி தான் எல்லாரை பற்றியும் அவன் பொய்யான விஷயங்கள் எழுதி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க பார்க்குறான்னு. ஓஸ் அந்த துரோகியும் யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு. இதை கேட்டதும் சோடா போட்டி டெஞ்சி ஷாக் ஆகுறான், என்னடா இப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டட் கேமை முடிக்கிறதுக்கு இவன் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கானாமே, சரி ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கேட்போன்னு. இப்போ யூச்சு சொல்கிறான், இந்த கேமை ஜெயிச்சா நம்மளுக்கு டோட்டலாக 2 மில்லியன் ப்ரைஸ் மணியாக தராங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லே நம்மளுக்கு 3 மில்லியன் கடன் தந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, சில பாக்ஸில் மைனஸ் மணி இருக்கும், சில பாக்ஸில் ப்ளஸ் மணி இருக்கும். ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே நிறைய மைனஸாக வச்சுட்டாங்க, அப்போ தான் நம்ம பயத்தில் அடுத்தவங்களை காட்டி கொடுத்து விளையாடுவோன்னு. இது வரைக்கும் நம்ம தொட்ட எல்லாமே மைனஸ், ஆனால் இதுக்கப்புறம் தொட போகிற எல்லாமே ப்ளஸ். கூட்டி கழித்து பார்த்தா கடன் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து இந்த கேமை முடிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விளையாடணுன்னு. இப்போ சவகாரி சொல்கிறா, உன்னோட பிளான் நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்குள்ளே ஒரு துரோகி இருக்கான், நம்மளை அவன் தோக்கடிக்க பார்ப்பான், எப்படி நம்ம அவனை டேக்கிள் பண்ண போகிறோம்னு. அப்போ யூச்சி சொல்கிறான், அதுக்கு என்கிட்ட ஒரு செமையான ஐடியா இருக்குது, எல்லா ரவுண்டுமே பாக்ஸில் நம்ம லெட்டர் எழுதி போடணும், இந்த தடவை நம்மளை பற்றி நம்ம எழுதி போடுவோம். ஸோ அது மூலயமா நம்ம யார் எழுதாமல் இருக்கானோ அவன் தான் அந்த துரோகின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை பண்ணுறது மூலயமா எல்லாருமே ஒரு ஸ்டெப் முன்னேறி போடலாம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த கேமை ஜெயிக்கலான்னு. இந்த பிளானுக்கு மற்ற எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, ஆனால் சோடா போட்டி டெஞ்சி மட்டும் யூச்சி கிட்ட கேட்குறான், அந்த துரோகி யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல, அப்போ ஓப்பனாக இந்த இடத்துலேயே சொல்லிவிடு, நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு இந்த கேமை விட்டு அவனை வெளில அனுப்பிடுவோன்னு. அதுக்கு ஈச்சி சொல்கிறான், இப்போ அதுக்கான அவசியம் இல்லை, ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ரவுண்டை ஜெயிச்சாலே போதும், ஒரு வேளை என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னா அந்த துரோகி யாருன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு. இப்போ எல்லாருமே அந்த பாக்ஸில் லெட்டர் எழுதி போகிறாங்க. ஷீபேயை தவிர டோட்டலாக 4 லெட்டர் இருக்குன்னு யூச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஆனால் இந்த தடவை மொத்தமாக 10 லெட்டர் இருக்குது. இதை பார்த்து யூச்சி பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அப்போ தான் மனாபு சொல்லுது, ரூல்ஸ் படி ஒரு ஆள் எத்தனை லெட்டர் வேணால் எழுதி போடலாம், இது கூட தெரியாமல் ஏதோ பிளான் இருக்குன்னு பெருசாக பேத்திக்கிட்டு இருந்தேன், நான் கூட உன்னை என்னமோ பெரியான்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் நீ ஒரு முட்டாள்னு எனக்கு இப்போ தான் தெரிதுன்னு. நெக்ஸ்ட் டெஞ்சி யூச்சி கிட்ட கேட்குறான், உன்னோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த துரோகி யாருன்னு ஓப்பனாக சொல்கிறேன், என் கிட்ட சொன்னல, இப்போ நீ சொல்ல அந்த துரோகி யாருன்னு. அப்போ யூச்சி சொல்கிறான், நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், அந்த துரோகி யார் நான் உன்னை கண்டுபிடிக்கவே இல்லை, ஒரு வேளை யாராவது துரோகி இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த பிளானை யூஸ் பண்ணி ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம்னு நான் நினச்சேன், ஆனால் நான் தோத்துட்டேன்னு. இப்போ சோடா போட்டி டெஞ்சி சொல்கிறான், நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண உன்னோட பிளான் இந்த மாதிரி ஊற்றிக்கணும், சவகாரி நீ ஏ கூட வா, இதுக்கப்புறம் இவங்க யாருமே நம்ப வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை ஜெயிக்கணும், நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். நெக்ஸ்ட் கேமை எல்லாரும் தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. சவகாரி 59வது ஸ்டெப்பில் நிற்கிறா, உன்னை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த கேமே டோட்டலாக முடிஞ்சிடும், டெஞ்சியோட மாஸ்டர் பிளான் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு மனசுக்குள்ளேயே அவன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இந்த கேமை டிவியில் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா, ஏதோ ஒன்று சரியாக இல்லைன்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்க போதான் யூச்சோட மாஸ்டர் பிளானை அவள் கண்டுபிடிக்கிறா. இது வரைக்கும் நடந்த எல்லாமே யூச்சோட பிளான் படி தான் நடந்திருக்கு, நம்ம இவனை சாதாரணமாக இடம் போட்டுட்டோம், ஆனால் இவன் பயங்கரமான ஆளுன்னு. இப்போ யூச்சி சொல்கிறான், ஏகிட்ட அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு செம்மையான ஐடியா இருக்குது, இப்போ கூட நம்ம சவகாரியை நினச்சா காப்பாற்றலாம், இந்த கேமோட ரூல்ஸ் படி பார்த்தோன்னா யார் பொய் சொல்கிறாங்களோ அதை நம்ம நிரூபிச்சிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பெனால்ட்டி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா மூலமா அந்த துரோகியை நம்ம சிக்க வச்சுட்டு நம்ம எல்லாருமே அடுத்த ரவுண்டுக்கு போகலான்னு. மற்ற எல்லாருமே இதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்போ யூச்சி அவனோட பிளானை எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கடைசியாக இந்த ரவுண்டில் தான் நம்ம பாக்ஸில் லெட்டர் எழுதி போட போகிறோம், எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் எழுதி போடணும், இந்த டொமடாச்சி கேமுக்கு அப்ளை பண்ணதே நான் தான். இந்த மாதிரி எல்லாருமே எழுதுறது மூலயமா அந்த துரோகி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேமோட ரூல்ஸ் படி பொய்யை யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது. இப்போ 5 பேருமே இந்த விஷயத்தை எழுதி போட்டோன்னா பொய் சொல்கிற 4 பேருக்குமே ஒரு பெனால்ட்டி கொடுத்துருவாங்க, நம்ம சவாகாரி கூட நெக்ஸ்ட் கேம் விளாட்லாம், அந்த உண்மையை சொல்கிற ஆள் மட்டும் விட்டுருவாங்க. ஸோ அது மூலயமா அந்த துரோகி யார் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், இந்த விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை, ஏன்னா யார் இந்த டொமடாச்சி கேமுக்கு அப்ளை பண்ணாங்களோ அந்த விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும்னு.
என்னோட ஆசை என்னன்னா நம்ம எல்லாருமே எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு மீதி நாலு பேரும் நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு. ஆல்சோ டெஞ்சி, நீ தான் சவகாரிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் ஃபர்ஸ்ட் இந்த ரூம்குள்ள போய் விஷயத்த எழுதுன்னு. இதை கேட்டது சோடாப்பட்டி டெஞ்சிக்கு பயங்கரமான ஷாக்கு. வேற வழியே இல்லை, பாக்ஸ்ல நான் தான் இந்த கேமுக்கு அப்ளை பண்ணனு எழுதி போடுறான். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், யூச்சி கால விழுந்து நம்ம கதறுவோம், டெஃபினட்டா அவன் நம்ம மன்னிச்சிருவான், என்ன யாரோ பிளாக்மெயில் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏதாவது போய் போட்டு இந்த விஷயத்த விட நம்ம தப்பிச்சிடலான்னு. அடுத்து எல்லாருமே பாக்ஸ்ல லெட்டர் எழுதி போடுறாங்க. மனபோ பாக்ஸ்ல இருக்க லெட்டரை பிரிச்சு படிக்குது. ஆனா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட், ஒரு லெட்டர் மட்டும்தான் எழுதியிருக்கு, மற்ற நாலு லெட்டருமே பிளாங்கா இருக்கு. அந்த ஒரு லெட்டர்ல எழுதியிருக்க விஷயம், டொமடாச்சி கேமுக்கு அப்ளை பண்ணது நான் தான், மீக்கசா டென்ஜின்னு. இதை கேட்டு டென்ஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இப்போ எல்லாருக்கிட்டமே சண்டை போடுறான், யூச்சி கிட்ட கத்துறான், நீ சொன்னனால தானே அந்த லெட்டரை நான் எழுதி போட்டேன், எதனால நீங்கள் நாலு பேருமே லெட்டரை வெறும் பிளாங்காக விட்டுருக்கீங்கன்னு. அதுக்கு யூச்சி சொல்கிறான், நான் தான் முதலே சொன்னல அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிப்பானே. இப்போ டென்ஜி முட்டி போட்டு அந்த இடத்துல அழுது நடிக்க ஆரம்பிக்கிறான். யூச்சி டென்ஜி பக்கத்தில் வந்து அவன் தலையை பிடிச்சி கேட்குறான், இந்த கேமுக்கு அப்ளிகேஷன் போட்டவன் நீ தானே, அப்போ டென்ஜியோட மூஞ்ச பார்க்கணும், பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான், யார் ராயவான், நம்மளுக்கு தெரிஞ்ச யூச்சி இல்லை ஏதோ ஒரு டீமன் மாதிரி இருக்கானேன்னு. இப்போ டென்ஜியும் ஒத்துக்கிறான், ஆமாம் இந்த கேமுக்கு அப்ளிகேஷன் போட்டது நான் தான். இதை மானிட்டரில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஒரு பொண்ணு கேட்குறா, எப்படி யூச்சி இவன் தான் அந்த துரோகியின் கண்டுபிடிச்சான்னு. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இந்த கேம் ஆரம்பிச்சதுலேருந்து யூச்சி மொத்தமாக மூணு ட்ராப் வச்சுருக்கான், அதில் டென்ஜி வசமாக மாட்டிக்கிட்டான். ஒரு வேளை அந்த மூணு ட்ராப்பு என்னென்னு உனக்கு புரிஞ்சா அப்போ தான் யூச்சி எவ்வளோ பெரிய மாஸ்டர்மா இன்னும் உனக்கு புரியுன்னு. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனஸ்டாக சொல்கிறேன், எதிர்பார்த்ததோட 10 மடங்கு இந்த எபிசோடு, சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்குது, அடுத்த லெவலுக்கு இந்த அனிமி போயிருக்குன்னு தான் சொன்னேன். ஓகே மக்கள், இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.